செலிப்ரேட் பொங்கல் வித் இதயம். பொங்கலோ பொங்கல். செலிப்ரேட் பொங்கல் வித் இதயம் மந்த்ரா. பொங்கலோ பொங்கல். மேற்கு வங்கத்தின் புருலியா மாவட்டத்தில் சாதுக்கள் மீது ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. மகர சங்கராந்திக்காக கங்கசாகருக்கு சென்ற சாதுக்களை உடைகளை அழித்து கடுமையாக தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடர்புடைய குண்டர்கள் இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. 2020 மகாராஷ்டிராவின் பால்கர் மாவட்டத்தில் திருடர்கள் என தவறாக நினைத்து இரண்டு சாதுக்களையும் அவர்களது டிரைவரையும் ஒரு கும்பல் அடித்துக் கொன்றது. இப்போது பால்கர் இரண்டு சம்பவம் மேற்கு வங்கத்தில் அரங்கேறியுள்ளதாக பாஜக செய்தி தொடர்பாளர் செஷாத் பூனாவல்லா கூறியுள்ளார். சாதுக்கள் கொடூரமாகவும் இரக்கமின்றியும் திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்களால் தாக்கப்பட்டுள்ளனர். இந்துவாக இருப்பது குற்றமா? இன்று மேற்கு வங்கத்தில் சாதுக்கள் இப்படி அடிக்கப்படுகிறார் என்றால் அங்கு சட்டம் ஒழுங்கு நிலை என்ன? மத்திய அமைப்பு அதிகாரிகள் முதல் சாதுக்கள் வரை யாரும் பாதுகாப்பாக இல்லை. இதுதான் மேற்கு வங்கத்தின் அதிர்ச்சியான நிலை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மம்தா பானர்ஜியின் ஆட்சியில் ஷாஜகான் ஷேக் போன்ற பயங்கரவாதிகளுக்கு அரசு பாதுகாப்பு கிடைக்கிறது, ஆனால் சாதுக்கள் அடித்து துன்புறுத்தப்படுகின்றனர். மம்தா பானர்ஜியின் மௌனம் வெட்கக்கேடானது. அட்டுழியத்திற்கு பொறுப்பேற்று பதில் சொல்ல வேண்டுமெனவும் பாஜக மாநில கூடுதல் பொறுப்பாளர் அமித் மாளவியா கூறியுள்ளார். சமீபத்தில்தான் ரேஷன் முறைகேடு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் ரெய்டு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் இப்போது சாதுக்கள் மீது நடந்துள்ள தாக்குதல் அனைவரையின் கவனத்தையும் மேற்கு வங்கத்தின் மீது திருப்பியுள்ளது.